Hi everyone, welcome back to Kayal Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல எங்க ஊர் ஸ்பெஷல் உப்பு கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப பாரம்பரியமான ரெசிபி இது. பொதுவா எல்லாருமே குர்பான் கறியில உப்பு கண்டம் செய்வோம், ஆனா எங்க ஊர்ல நாங்க உப்பு கறியும் பண்ணுவோம். ரொம்ப வித்தியாசமான செய்முறையில டேஸ்ட்டும் ரொம்ப அருமையா இருக்கும். கறியில உப்பு போட்டு கட்டி வச்சு ரெண்டு நாள் அப்படியே காய விட்டு முருங்கைக்காய் போட்டு ஆக்கணும்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த உப்பு கறியை குர்பான் கறியில் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது, எப்போதும் போல் இதுக்குன்னே கறி வாங்கி கூட பண்ணிக்கலாம். இந்த கறியை நான் இப்போ பீஃபில் தான் பண்ணியிருக்கேன். பீஃப் சாப்பிடாதவங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் மட்டனில் இதே மெத்தடில் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இந்த உப்பு கறி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது முதல்ல நான் உப்பு கண்டமும் பண்ணிக்கிட்டேன். எப்போதுமே ரெண்டையுமே ஒரே டைமில் தான் பண்ணிப்போம். ஹஜ் பிறநாள் முடிஞ்சு அடுத்தாப்புலேயே இந்த வீடியோஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேன். எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. உப்பு கண்ட ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்ஷாலாக நான் கூடிய சீக்கிரம் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம உப்பு கறி ரெசிபி பார்த்துடலாம். உப்பு கண்டம் பிரட்டின அதே பிளேட்டில் தான் கறி எடுத்து வச்சுருக்கேன். நான் 1.5 கிலோ அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் நிறைய கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1.5 கிலோ பீஃபுக்கு நான் சேர்த்த உப்பு ரொம்ப அதிகம்தான். ஆனால் உப்பு நிறைய சேர்த்தோம்னா தான் கறி கெட்டு போகாமல் பூச்சி வைக்காமல் இருக்கும். ஏன்னா இந்த கறியை 3 நாளைக்கு கட்டி வெளியே தான் தொங்க விட போகிறோம். அதனால தான் நிறைய உப்பு சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கல்லுப்பு இல்லைன்னா பரவாயில்ல, தூள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. இந்த கறியில் உப்பு மஞ்சளும் எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி புரட்டி விட்டுக்கோங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த கறியை நான் இது வரைக்கும் கழுவலை. இந்த உப்பு கறி கட்டி தொங்க விடுறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ணவே கூடாது. வாஷ் பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டே மாறிடும். கழுவாமையாக கறியை சாப்பிட்றதுன்னு யோசிக்க வேணாம். நாம் இதை ஆக்கிறதுக்கு முன்னாடி வாஷ் பண்ண தான் போகிறோம். அப்புறம் இந்த கறி பீஸை பார்த்தாலே தெரியும், எல்லாமே பெரிய பெரிய பீஸாக இருக்கும். இந்த அளவுக்கு பெரிய பீஸாவே போட்டுக்கோங்க. ஏன்னா இது 3 நாளைக்கு வெளியவே காய போகுது. ஸோ நல்லா சுருங்கிடும். ஆக்கின பிறகு இன்னுமே சுருங்கிடும். ஸோ உப்பு கறிக்கான ப்ரிப்பரேஷன் இவ்வளோதான். நாம் இப்போ இதை கட்டி தொங்க விட்டுறலாம். நான் இப்போ ஒரு பெரிய காட்டன் ஷால் எடுத்திருக்கேன். நான் இதை ரெண்டாக மடித்து வச்சுருக்கேன். ஒரு துணியாக போட்டுறாதீங்க, வெயிட்டு தாங்காது. ஸோ 2 துணியாக மடித்து போடுங்க. நல்ல சுத்தமான காட்டன் துணியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த துணியில் நம்ம புரட்டி வச்சுருக்க பீஃபை வச்சிடலாம். நான் 1.5 கிலோ கறியவும் ஒரே துணியில் தான் வைக்கிறேன். நீங்கள் வேணும்னா ரெண்டாக கூட ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கலாம். துணியில் எல்லா கறியும் வச்சுட்டு கடைசியில் இருந்த கல்லுப்பு எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கிட்டேன். இப்போ இந்த ஷாலோட 4 கார்னரையும் சேர்த்து ஒரு பண்டில் மாதிரி டைட்டாக கட்டிக்கணும். உங்களால் எவ்வளோ தூரத்துக்கு இறுக்கி சுற்ற முடியுமோ அந்த அளவுக்கு டைட்டாக சுற்றிக்கோங்க. நாம் நல்லா டைட்டாக சுற்றினாதான் கறியில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே வடியும். ஆக்சுவலாக நான் இந்த வேலை எப்போதுமே தனியாகவே பண்ண மாட்டேன். கொஞ்சம் சிரமமான வேலையாக தான் எனக்கு தோணும். ஸோ நான் எப்போதுமே ஹெல்ப்புக்கு ஒரு லாத்தாவாக கூட்டுப்பேன். இந்த உப்பு கறியை கட்டுறதுக்கு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நல்ல ஒரு மூட்டை மாதிரி சுற்றி வச்சுக்கிட்டாங்க. சின்னதாக ஒரு துணியை வச்சு நானும் நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டேன். எந்த அளவுக்கு இறுக்கமாக இருக்குதுன்னு பாருங்கள். நாம் இந்த உப்பு கறியை 1 கட்டி தொங்க விட்டோம்னா 2, 3 விட்டு 4 அன்னைக்கு தான் நாம் எடுக்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் 4 நாளைக்கு கறி வெளியே தான் இருக்க போகுது. அதனால தான் இந்த அளவுக்கு டைட்டாக கட்டி வைக்க சொல்கிறேன். நான் இப்போ இந்த கறியை ஒரு கம்பியில் தான் தொங்க விட போகிறேன். ஸோ ஷால் மேலே ஒரு நாட் போட்டுக்கிட்டாங்க. உப்பு கண்டத்தை வெயிலில் காய வைப்போம். ஆனால் இந்த உப்பு கறியை நிழலில் தான் காய வைக்கணும், வெயில் படவே கூடாது. ஸோ உங்கள் வீட்டில் எந்த இடம் ஆப்டாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருங்க. நான் உப்பு கறியை தொங்க விட்ட உடனேயே சொட்டு சொட்டாக தண்ணி வடிகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் இதை 1st டே ஈவினிங் தொங்க விட்டுருக்கேன். 2 டேஸ் கழித்து நாம் இதை எடுக்கலாம். அது வரைக்கும் இப்படியே இருக்கட்டும். தண்ணி வடிகிறதுனால கீழே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. 1st டே மட்டும்தான் தண்ணி வடியும், அதுக்கு பிறகு தண்ணியும் வடியாது. இது 3 நாள் தொங்கும்போது வீடே அவ்வளோ மனமாக இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காது, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் சரியாக 4th டே இந்த உப்பு கறி எடுத்துட்டேன். இந்த உப்பு கறி மூட்டை ரொம்ப இறுக்கமாக இருக்குது, செமைய வெயிட்டாகவும் இருக்குது. கறி எல்லாமே சேர்ந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கணும். அதை மாதிரி துணியோடு நல்லா எல்லாமே சேர்ந்துக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில பேருக்கு இந்த ஸ்மெல் அவ்வளோவா பிடிக்காது. கருவாடு ஸ்மெல் ஒரு சில பேருக்கு பிடிக்காது தான், அதை மாதிரி தான் இந்த ஸ்மெல்லும் பிடிக்காது. இந்த உப்பு கறியும் ஒரு விதமான கருவாடு தான். அது மீனில் பண்ணுறோம், இது கறியில் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். கறியை 4 டேஸ் கழிச்சு எடுத்திருக்கோம், வெளியவே இருந்திருக்கு. கறியெல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம நிறைய உப்பு சேர்த்துருக்கனால கறி எதுவுமே கெட்டு போகாது. இப்போ இந்த கறியை சமைக்கலாம். பட் நான் இந்த கறியை 2nd டே தான் சமைக்க போகிறேன். ஸோ ஒரு பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரீசரில் கூட வச்சுக்கலாம், தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் நாளைக்கு சமைக்க போகிறதுனால ஃப்ரீசரில் வைக்கலை, ஃப்ரிட்ஜில் தான் வச்சுக்கிட்டேன். ஸோ துணியிலேருந்து எடுத்து எல்லாத்தையுமே பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன்.
இப்போ நெக்ஸ்ட் டே நான் இந்த உப்பு கறியை சமைக்க போகிறேன். நான் 1.5 கிலோ அளவுக்கு பீஃபில் உப்பு கறி போட்டிருந்தேன். இப்போ நான் பாதி அளவு தான் எடுத்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி மிச்சத்தை ஃப்ரீசரில் வச்சுட்டேன், தேவைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த உப்பு கறியை 2 முறை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. தண்ணியில் போட்டு ரொம்ப கழுவிடாதீங்க, உப்பு கறியோட ஸ்மெல் எல்லாமே மிஸ் ஆயிடும். ஸோ 2 முறை கழுவிக்கிட்டாலே போதும். இப்போ தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா பிழிஞ்சி எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மட்டனுக்கு எப்போதும் என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அதே இதுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா, தயிர், கறி எல்லாத்தையுமே நல்லா பிரட்டி 1/2 அன் ஹவர் ஊற வைக்க போகிறோம். இந்த கறியை நம்ம 2 டேஸ் துணியில் கட்டி தொங்க விட்டதுனால காஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருங்க. முக்கியமாக நான் இப்போ இதில் உப்பு சேர்க்கலை, கறியில் ஏற்கனவே நம்ம நிறைய உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ திரும்ப உப்பு சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உப்பு கறிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு எங்கள் ஊர் கத்திரிக்காய் மங்காய் பருப்பும் ரசமும் பண்ண போகிறேன். இந்த 2 ரெசிபியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இந்த உப்பு கறிக்கு தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய தாளிப்பு தான் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த தாளிப்பு தான் நம்ம கத்திரிக்காய் மங்காய் பருப்புக்கும் ரசத்துக்கும் எடுக்க போகிறோம். நீங்கள் உப்பு கறி மட்டும் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த அளவுக்கு தாளிப்பு சாமான்கள் சேர்க்க வேணாம். இப்போ தாளிப்புக்கு 1 பவுலில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் நிறைய இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பவுல்லையே 8 ஏலக்காய், 1/6 கிராம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/3 கொத்து கருவேப்பிலையும் 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். கருவேப்பிலையை காம்போடு சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். நான் முதல்லையே சொன்ன மாதிரி தாளிப்பு கொஞ்சம் நிறைய பண்ணுறதுனால ஆயிலும் அதிகமாக சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து தாளிச்சிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகி பொன்னிறமாகணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை எல்லாமே நல்லா மறையணும். தாளிப்பு ஃப்ரை ஆகி நல்லா மணம் வந்த பிறகு நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தாளிப்பை கொஞ்சமாக பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ ஸ்லோ ஃபயரில் தான் இருக்குது. இந்த டைமில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 2 டீஸ்பூன் அளவுக்கு மசாலா தூளும் சேர்த்துக்கிறேன். மசாலாவை சேர்த்து லேசாக வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே புரட்டி வச்சுருந்த கறி இதில் சேர்த்துக்கலாம். கறியை தாளிப்பில் சேர்த்துட்டு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. தாளிப்பு மானம் எல்லாமே கறியில் நல்லா பிடிக்கணும். இப்போ கறி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கறி புரட்டி வச்சுருந்த பவுலில் தண்ணி அலசி சேர்த்துக்கிறேன். கறியில் சேர்த்த உப்பை கிரேவிக்கும் போதும். ஸோ நான் இந்த டைமும் உப்பு சேர்த்துக்கல. இப்போ மூடியை போட்டு 1/5 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பீஃப்னால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அஞ்சு விசில்ல கறி நல்லா வெந்துருச்சு. கறி ஓரளவுக்கு வெந்த பிறகு தான் முருங்கைக்காய் சேர்க்கணும். 1 முருங்கைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரைச்ச கசக்கசாவும் பாதாம் பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக அரைச்ச தேங்காய் விழுது கூட சேர்த்துக்கலாம். இந்த உப்பு கறி நல்ல கெட்டியான கிரேவியாக தான் இருக்கணும். ஸோ அரைச்ச தேங்காவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. இப்போ முருங்கைக்காய் வேகிறதுக்கு திரும்பவும் 1 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான உப்பு கறி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக எண்ணெய் பிரிஞ்சிட்டு இருக்கணும். இந்த உப்பு கறிக்கு முருங்கைக்காய் சேர்த்து சமைக்கிறதுனால அதோடய டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும், மனமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த வித்தியாசமான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.